போதும் மான்சி, எவ்வளவு நேரம் மேக்கப் போடுவேன்? இன்னைக்கு தமிழ் நியூ இயர் சந்திரா, நல்லா மேக்கப் போட்டுக்க வேண்டாமா? நியூ இயர் அன்னைக்கு ஒண்ணு பண்ணா அது வருஷம் முழுக்க பண்ணணுமா? இஸ் இட் சந்திரா? அப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டா, வருஷம் முழுக்க வாங்கி தரியான்னு பாக்குறேன். இல்ல மான்சி, அப்படின்னு சின்ன வயசுல நினைச்சுக்குவேன்னு சொல்ல வந்தேன். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா இருங்க ரெண்டு பேரும். தேங்க்ஸ் மாமிங்லோ. எங்க ப்ரோயின்லோ? உங்களுக்கு ஆசையா இருந்தா இப்பவே போலாமா? I'll take you. Are you ready? எந்த வீட்ல இருந்தா என்ன சந்திரா, இதுவும் நம்ம இடம் தானே. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ் ஆம்பியன்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. I hate that. ப்ரோயின்லா எப்ப அந்த ரூம்குள்ள போவாருன்னு சொல்லவே முடியாது. பட் இங்க அந்த ப்ராப்ளமே இல்ல. நீயும் மாமின்லாவும் வேணா அங்க போயிட்டு வாங்க. I love to be here. மான்சி, இது கெஸ்ட் ஹவுஸ். நீ இங்க இருந்து வீட்டுக்கே வர மாட்ட போல இருக்கு. நோ நோ நோ, அப்படி எல்லாம் இல்ல. திடீர்னு காரணமே இல்லாம, அதுவும் ப்ரோயில இல்லாத நேரத்துல அங்க போகணும்னு சொல்றது தான். I can't agree. சரி மான்சி, இந்த நியூ இயர் இங்கே இருக்கட்டும். ஆனா அடுத்த நியூ இயர் நம்ம வீட்ல தான், அதுவும் என் பேரனோட. மா, மான்சி வெக்கலாம் பண்ற பாருங்க. போ சந்திரா.
சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான். இப்ப உண்மை தெரிஞ்ச பிறகு நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு என் முழு சம்மதம் உண்டானோ. இப்ப தேவநந்தினி எங்க இருக்காங்க சொல்லுங்க சார். இப்ப அவங்க எங்க? நானும் தேவநந்தினியும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணோம். தேவநந்தினி மேல எனக்கு அதிகமா இருந்தது காதலா மரியாதையான இப்ப எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவங்கண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த காதல என்னுடைய வச்சுக்கிறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. தேவநந்தினி இப்ப உயிரோட இல்ல. ஆமானோ, அவங்க இறந்த பிறகு எனக்கு வாழவே பிடிக்கல. சும்மா வெளி உலகத்துக்காக நடிச்சேன். இந்த பணம் ஆடம்பரம் எல்லாமே சும்மா. அதோ அந்த ரூம் இருக்கு பாரு. அப்பதான் உன்னை பார்த்த. உன்னை பார்த்த உடனேயே தேவநந்தினியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, தேவநந்தினியை முதல் முதல்ல பார்த்தப்போ எனக்கு எப்படி தோணுச்சோ அதே மாதிரியே உன்னை பார்த்ததும் தோணுச்சு. என் இதயத்துல திரும்பவும் காதல் துளிர் விட்டுதானோ. தேவநந்தினி போன பிறகு என்னவோ பேருக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தது நீதான் அனு. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் அந்த பழைய ஃபேக்டரியில வெள்ள சாமந்தி பூ இருக்கே அந்த மரத்துக்கு கீழே நின்று சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் நாம நினைச்சபடியா நடக்குது. இப்ப நான் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? நீ என்ன சொன்னாலும் ஓகே அனு. சந்தோஷமா வாழ சம்மதம்னு சொன்னா இந்த வீடு அரண்மனை ஆயிடும். விட்டுட்டு போனா இது மியூசியம் ஆயிடும் அனு. சார், நான் உங்களுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் சம்மதம் தானா? நிச்சயமா அனு. ஷூர். போகாத இருன்னு சொல்ல போறீங்களா சார்? இல்ல அனு, சொல்ல மாட்டேன். உன் முடிவு தான் ஃபைனல். உன்னை கம்பல் பண்ணி இங்க இருக்க சொல்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அனு. அனு, அனு, சாரி.
ஆனா நீங்க சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்ல, என்னதான் கெஸ் பண்ணிருந்தாலும் எனக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருந்தாங்கறத நீங்க சொல்லி கேட்டப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன சொல்ல போனா கொஞ்சம் பொறாமையாவும் இருந்துச்சு. நீங்க அவங்களை எவ்வளவு கவனிச்சிருப்பீங்க யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஜெலஸா இருந்துச்சு சார். ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க மேல மரியாதை வந்துருச்சு. நீங்க அவங்களை காதலிச்சிருக்கீங்கன்னா, அவங்களே உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்திருக்கணும். கரெக்ட் சார், தேவநந்தினி வெறும் பிராண்ட் இல்ல. இப்பவே உன் முடிவை சொல்லணுங்கிற அவசரம் இல்ல. நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு நிதானமா ஒரு முடிவுக்கு வா. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அவசரமா ஒரு முடிவெடுத்தா அது பின்னாடி ஒரு வேளை தப்பானா, அத நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற மாதிரி ஆயிடலாம். இல்ல சார், நான் அவசரமால முடிவெடுக்கல. ஆக்சுவலி நீங்க எல்லா உண்மையை சொன்ன பின்னாடி உங்க மேல இன்னும் மரியாதை கூடி இருக்கு சார். அப்படின்னா தேவநந்தினி யாரு, அவ எப்படி என்னை விட்டு போனாங்கிற எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நீ ஒரு முடிவுக்கு வா. போதும் சார், உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருந்தாங்கறத மட்டும் நான் தெரிஞ்சுகிட்டதே போதும். வேற எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம். இல்ல அனு. வேண்டாம் சார், எனக்கு இந்த சூரிய பிரகாஷே போதும்.
மத்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீணா நான் ஏன் கவலைப்படணும்? இல்லனோ, என் வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். நான் தான் வேண்டான்னு சொல்றேனே சார், எல்லாத்தையும் மறந்துருங்க. நல்லது கெட்டது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதா செய்யும். எனக்கு நீங்க மட்டும்தான் முக்கியம். நீங்க நல்லவர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். வேற எதை பத்தியும் எனக்கு அக்கறை இல்ல. நல்லா யோசிச்சுதான் சொல்றியானு. இனிமே யோசிக்க எதுவுமே இல்ல சார். அப்படின்னா நான் உன்னை வேற ஒரு ஸ்பெஷல் எடுத்து கூட்டிட்டு போறேன், வா. எங்க சார்? இன்னைக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் பத்தாதா சார்? Not enough. வா. எங்க சார்? வா அனு, உனக்கே தெரியும்.